என்னுடைய அப்பா விஜயகாந்த் இருந்து ரெண்டு நாள் ஆயுமே கூட மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து அவரை பார்க்கறதுக்காக ஒரு தடவை லாஸ்டா பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி திரண்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த கூட்டம் தான் என்னோட அப்பா சம்பாதிச்சு வச்சது அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில ஆறரை மணி அளவுல தான் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற செய்தி கேட்டு அதுக்கப்புறமா யாராலயுமே இந்த விஷயம் நம்பவே முடியல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவரை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க வராதவங்க சோஷியல் மீடியா பக்கத்துலேயும் குறுஞ்செய்தி மூலியமாகவும் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கண்டலுசன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துமே மக்கள் வந்து அவரை கடைசிய ஒரு முறை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அத்தனை இடத்துக்குமே அதாவது சாலை கிராமத்தில் யாருக்கட்டும் சென்னை ஃபேரில் யாருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே அவரை வைக்கும்போது கூட்டம் கூட்டமாக அதுவும் ஊர் ஊரா கிளம்பி பெங்களூர் கர்நாடகா கேரளா அப்படின்னு எல்லா கடைசியா பார்க்க வந்திருக்கேன் தலைவா எழுந்து வா கேப்டன் கேப்டன் அப்படின்னு இவங்க எல்லாருமே பீலிங் அழுவுறத நம்ம பார்த்து இருந்தோம் அப்படி திரண்டு வந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா விஜய் பிரபாகரனுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரெண்டு நாள் ஆயுமே கூட்டம் கூட்டமா மக்கள் திரண்டு வந்துட்டே இருக்காங்களே இதுதான் என்னுடைய அப்பா சம்பாதிச்சது பவர் கேப்டன் அவர் ஆர் பி வி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப உருக்கமா இந்த ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு இது போக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேத்திக்கு போலீஸ்மேன் அண்ட் நிறைய தலைவர்கள் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஆனால் கேப்டனு அவருக்காக கடைசி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தீங்க நான் யாரையாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து அவருக்காக ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் இத்தனை பேர் நிற்கிறீங்களே நீங்கள் எல்லாமே பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணும் அதுதான் கேப்டன் விரும்புவாரு தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே நன்றி பாதுகாப்பாக வீடு போய் சேருங்க அப்படின்னும் இந்த இடத்துல அவருக்காக பெரிய சமாதி நாங்கள் வந்து கட்டுவோம் அது வந்து கோவிலாக நாங்கள் வந்து

இந்த கட்சியுடைய மோதிரத்தை அவருடைய கையில் அணிஞ்சுட்டே இருப்பார் அந்த மோதிரத்தை நாங்கள் கழட்டாமல் அவருடைய கையிலே தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க நேத்துக்கு கேப்டன் அவர்களுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய உடலை பொது மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா அந்த இடம் பூராவே ஒரு கருடன் சுற்றி வர்றதை வந்து பார்க்க முடிஞ்சுது இதை யாரும் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி சோஷியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால இந்த மாசத்துல யார் இருந்தாலுமே சொர்க்கம் அப்படின்றது திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ கோடி நெஞ்சங்கள்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவர் எவ்வளவோ புண்ணியம் சம்பாதிச்சிருக்காரு இதனால தான் இந்த மாசம் அவர் இறந்திருக்காரு அப்படின்னும் அதுவும் வியாழக்கிழமை ராஜ மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாக்களுக்கு கூட கிடைக்காத மரணம் அப்படின்றதுனால நம்ம விஜயகாந்த் எவ்வளவோ நல்லது தான் அவர் வியாழக்கிழமை இறந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா அக்லேட்ஸோடய இணைஞ்சிருங்க